ஃபைனல் சாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம்ஸ் நம்ம பண்ண போறோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டோன் ஃபிளார்ஸ். ஸோ குந்தன்ஸை வச்சு இது வரைக்கும் நம்ம எம்ப்ராய்டரி பண்ணியிருப்போம், டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருப்போம், ஆராத்தி பிளேட்ஸ் பண்ணியிருப்போம். பட் நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோன் ஃபிளார் பண்ண போறோம். ஸோ இந்த குந்தன்ஸை வச்சு நம்ம வந்து ஃபிளார் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபிளாரை வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் இந்த ஸ்டோன் ஃபிளார்ஸையே ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி ஒருத்தவங்களுக்கு வந்து நீங்கள் பொக்கேயா நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். இதே அசம்பிள் பண்ணி நீங்கள் ஃபிளார் வாஷ் மாதிரி நீங்கள் வீட்டில் டெக்கரேஷன் பர்பஸ்க்கு வச்சுக்கலாம். அதே நீங்கள் ஃப்ரேமில் லைக் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஃப்ளார் பொக்கே மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி நீங்கள் வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப மல்டி பர்பஸ். இன்னும் ஹைலைட்டாக சொல்லணும்னா, இந்த குந்தன் ஃப்ளாரோடைய ஃப்ளார்ஸையே நீங்கள் ஹேர் அக்சசரீஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கிற அந்த ஸ்டோன் ஃப்ளார்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளார்ஸ் குந்தன்ஸ் தான். ஸோ இந்த குந்தன்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் எடுத்திருக்கேன் பாருங்க திலகம் ஷேப்ஸ். ஸோ இந்த மாதிரி திலகம் ஷேப்ல இருந்தா உங்களுக்கு ஒரு ஃப்ளார் பெட்டலோட எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி திலகம் ஷேப்ஸ்ல எடுத்திருக்கேன். இந்த திலகம் ஷேப்ல வந்து குந்தன்ஸ்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸ்டிச்சிங் ஸ்டிக்கிங் அப்படின்னு இருக்கும். ஸ்டிச்சிங்னா தைக்கிற மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். ஸ்டிக்கிங்னா வந்து ஒட்டுறது, ஹோல்ஸ் இருக்காது. நீங்க வந்து இந்த மாதிரி தைக்கிற மாதிரியான ஹோல்ஸ் உள்ள குந்தன்ஸ் வாங்கிக்கோங்க. இப்போ ஃபிளார்ஸுங்கும் போது நிறைய கலர்ஸ் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. இப்போ நான் வந்து உங்களுக்கு ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷன்ல எடுத்திருக்கேன். லீஃபோட எஃபெக்ட் காமிக்கணும் அப்படிங்கறதுக்காக சேம் திலகம் ஷேப்ஸ்ல நான் வந்து கிரீன் கலர்ல எடுத்திருக்கேன். அது போக இந்த சென்டர்ல வந்து பட் மாதிரி இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் வந்து எல்லோ, இது வந்து நான் எல்லோ அண்ட் ரெட் காம்பினேஷன்ல இருக்கிற ஃபிளார் கான்செப்ட்ல நான் இதை எடுத்திருக்கேன். மற்றபடி இதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோல்டன் கம்பி. இந்த கோல்டன் கம்பி வந்து கிராஃப்ட் ஷாப்ஸில் எல்லா கிராஃப்ட் ஷாப்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும். ரீசேலில் வாங்கினா ஒரு கம்பி வந்து அதிகபட்சம் 1 ரூபீக்கு மேலே இருக்காது. ஸோ இந்த மாதிரி கோல்டன் கம்பி நீங்கள் வாங்கிக்கோங்க. இவ்வளோ தான் நமக்கு தேவையான அக்சசரிஸு. இப்போ இந்த கம்பி இருக்கு இல்லையா, இது வந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ இதை ஈவனாக உங்களுக்கு எப்படி ஒரே மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிற கம்பியை நல்லா ஃபோர் பார்ட்ஸ் வர்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, ரெண்டா நான் ஃபோல்ட் பண்ணிருக்கேன். இப்ப ரெண்டா ஃபோல்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும் இல்லையா. இந்த இடத்துல நம்ம சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டு பார்ட்டை கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரே ஈவனா இருக்கிற மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிடும். ஸோ அதே மாதிரி நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த லெவலுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கம்பி வெள்ளத்தையும் கட் பண்ணிக்கலாம். இது மொத்தமாகவும் எடுத்துக்கலாம். இப்போ 2-3 இருக்குன்னா அதை கூட எடுத்து நீங்கள் பெரிய சிசர்ஸில் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் கிட்ஸுக்கிட்ட கொடுக்கலாம். ஸோ வந்து எந்த ஒரு கையில் எந்த மாதிரி அடிபடாமல் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப க்ரியேட்டிவாக வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஈஸியாக அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இப்போதைக்கு இந்த லெவலுக்கு நம்ம கம்பி போதும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெட்டல்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, பெட்டல்ஸ் பண்ணிடல. இந்த ஸ்டோனோடைய ஃப்ரண்ட்ல இந்த கம்பியை நான் கொடுக்குறேன். இந்த கம்பியை, இது வந்து ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி அப்பர் பார்ட்ல மேலிருந்து கீழே எடுத்து இதை அப்படியே பின்னாடி கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த எக்ஸஸா இருக்கு இல்லையா கம்பி, இதை வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் உங்களுக்கு வந்து கையெல்லாம் கிழிச்சிட்டு உங்களுக்கு வந்து எதுவும் ப்ராப்ளம் ஆகாது. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து பிள்ளைங்கள்கிட்ட கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கம்பி மாதிரி நமக்கு ஒவ்வொரு பெட்டல்ஸும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ லீஃப் பார்ட் நம்ம பண்ண போகிறோம். ஸோ சேம் மெத்தட் தான். இந்த ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற ஹோல்ஸில் இந்த கம்பி கொடுத்துட்டு பேக் சைடு வழியாக எடுக்கிறோம். இது வந்ததுக்கப்புறம் திரும்ப இப்படி ஃபோல்ட் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி வரும். இப்போ இந்த ஸ்டோனை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணாலும் ஓகே, இல்லை இந்த கம்பியை நீங்கள் ரொட்டேட் பண்ணாலும் சரி. ஸோ இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ லீஃப் பார்ட் வேணும், எவ்வளோ பெட்டல்ஸ் வேணுன்றதை நம்ம ஃபஸ்ட்டே கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த சென்டர் பார்ட் வந்து உங்களுக்கு எப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த பட்ஸ் இருக்கும் இல்லையா, இதுவும் சேம் ப்ரொசீஜர் தான். பட் வந்து ஒன் சைடாக இல்லாமல் நமக்கு வந்து சென்டரில் ஒரு பட் மாதிரி வர்றது எப்படி அப்படிங்கிறது பாருங்க. இதே மாதிரி எடுத்துட்டு இல்லையா இதை ஃபோல்ட் பண்ணல, இந்த ரெண்டையும் சேர்த்துடணும். ஸோ சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்டர் பட் மாதிரி ஆகும். ஸோ இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பாருங்க, ஒரு 3 ஃப்ளார்ஸ் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இப்போ இதை எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஸோ நார்மலாக வந்து ஃப்ளார்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு க்ரீன் டேப் வேணும். ஸோ இது வந்து க்ரீன் டேப் இருந்தாலும் ஓகே, இல்லாமல் கூட இதை வந்து நம்ம பண்ணலாம். இப்போ ஹேர் ப்ரோச்சஸ்லாம் பண்ணுறச்சு உங்களுக்கு வந்து க்ரீன் டேப்லாம் தேவையில்லை. ஸோ அது இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற பாருங்க. இப்போ நான் அந்த சென்டர் பட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த சென்டரில் இந்த மாதிரி வரணும்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி சென்டரில் வந்ததுக்கப்புறம் ஒரு வந்து ஒரு ஃப்ளார்ஸில் 5 petals இருக்கணும்னு நினச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த ஒரு ஸ்டோன் எடுத்து ஒரு சைடு வச்சு நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆக்சுவலாக கம்பி தான், ஸோ அது வந்து உங்களுக்கு என்ன மாதிரினாலும் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆகிடும். இப்போ ஒரு பெட்டல் அரேஞ்ச் பண்ணியாச்சு. எந்த ஒரு பேஸும் இல்லாமல், த்ரெட்டு இல்லை வேற எந்த ஒரு பேஸும் இல்லாமல் நம்ம செஞ்சிருக்கிற அந்த கம்பியவே நம்ம வந்து பேஸாக ஃபார்ம் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே வர வேண்டியதான். இப்போ நான் 5 petals யூஸ் பண்ணிட்டேன், நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இது இந்த 5 petals நீங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ளாரா வச்சுக்கலாம். இது வந்து கம்பி தான்றதுனால உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு குமிழ் மாதிரி வேணும் ஃப்ளாரு அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து கம்பி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஃப்ளெக்சிபிள் பண்ணிக்கலாம். எத்தனை லீவ்ஸ் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், எவ்வளோ எவ்வளோ பெட்டல்ஸ் வேணும்னாலும் நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி தான். பாருங்க, இப்போ இந்த ஃப்ளார்ஸை வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறப்போம் எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, சும்மா இந்த மாதிரி வச்சுட்டு ஏற்கனவே ரோல் பண்ணதையும் அடுத்ததையும் சேர்த்து ரோல் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, இப்போ வந்து நான் ஒரு பொக்கே டைப்பில் நான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் நிறைய ஸ்டோன்ஸ் நிறைய கலர்ஸில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய பொக்கேயே உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ இதை வந்து ஹேர் அக்சசரிஸா எப்படி பண்ணலாம்னு ஒரு சின்ன நான் டிப்ஸ் கொடுக்குறேன். இதை நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு அப்படியே நீங்க க்ளூ கன் வச்சு இல்லாட்டினா கிரீன் டேப் போட்டுட்டு நீங்க டைரக்டாவே வந்து ஹேர்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் அக்சசரிஸாவும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி. இந்த மாதிரி மெத்தட் நீங்க என்ன மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே செஞ்சுக்கலாம். கண்டிப்பா இந்த எபிசோட்ல பார்த்த கிராஃப்ட் ஒர்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். உங்களுடைய கருத்துக்களை இன்பாக்ஸ் பெண்கள் சாய்ஸ் @gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.